வணக்கம். மலேசியாவில் கிளாந்தான் மாநிலத்திற்குள் நுழையும் அனைவரும் கிளாந்தான் நுழைவாயில்களில் போடப்பட்டிருக்கும் 4 சாலை தடுப்புகளில் மேற்கொள்ளப்படும் கோவிட் பரிசோதனைக்கு உட்படுத்தப்படுவார்கள் எனவும் மாநிலத்தை விட்டு வெளியேறுபவர்களுக்கு இச்சோதனை நடத்தப்படாது என கூறப்பட்டுள்ளது. பாசேர் பூத்தேவில் 2 சாலை தடுப்புகளில் ஜெலி மற்றும் குவா மூசாங் ஆகிய இடங்களிலும் சாலை தடுப்புகளும் போடப்பட்டிருப்பது குறிப்பிடத்தக்கது. ஒவ்வொரு பகுதியிலும் 7 அதிகாரிகள் பணியில் ஈடுபட்டுள்ளதாக கிளாந்தான் காவல்துறை தலைவர் துணை ஆணையர் ஷபின் மாமாட் தெரிவித்துள்ளார். முன்னாள் பிரதமர் டத்தோஸ்ரீ நஜிப் மீதான 1MDB வழக்கு விசாரணை மீண்டும் ஒத்திவைக்கப்பட்டது. நிபந்தனைக்கு உட்பட்ட நடமாட்ட கட்டுப்பாட்டு ஆணையால் 1MDB தொடர்பான நஜிப் மீதான வழக்கு விசாரணை வரும் December 14 தொடங்கி 4 நாட்களுக்கு உயர் நீதிமன்றத்தில் நடைபெறும் எனவும் உயர் நீதிமன்ற துணை பதிவதிகாரி ஃபரா அசுரா முகமது சாட் மின்னஞ்சல் மூலமாக சம்பந்தப்பட்ட தரப்பினருக்கு விசாரணைக்கான தேதியை தெரிவித்துள்ளதாக அரசாங்க தரப்பு வழக்கறிஞர் ஹமாத் அக்ராம் கஹரிப் கூறினார். மலேசியாவில் இன்று முதல் பல மாநிலங்களுக்கும் மாவட்டங்களுக்கும் நிபந்தனையுடன் கூடிய நடமாட்ட கட்டுப்பாடான CMCO விதிக்கப்படுவதை மறுபரிசீலனை செய்ய வேண்டும் என்று லிம் கிட் சியாங் வலியுறுத்தியுள்ளார். CMCO கட்டுப்பாடுகள் உயிர்களை காப்பாற்றவும் மக்கள் வாழ்க்கையை நடத்தவும் உதவியாக இருக்க வேண்டுமே ஒழிய துன்பத்தையும் துயரத்தையும் அளிப்பதாக இருக்கக்கூடாதென அவர் கேட்டுக்கொண்டார். கடந்த 14 நாட்களாக ஜொஹூரில் உள்ள மெர்சிங், சிகாமாட், பத்து பஹாட் ஆகிய மாவட்டங்களில் COVID-19 தொற்று இல்லை. ஆனால் ஜொஹூர் முழுமைக்கும் CMCOவை விதிப்பது நியாயமில்லை என்று அவர் சுட்டிக்காட்டினார். ஜொஹூர், மலாக்கா, நெகிரி செம்பிலான், புத்ராஜயா, பேரா, திரங்கானு மாநிலங்களில் CMCO அமல்படுத்தப்படுவதாக அரசு நேற்று அறிவித்தது குறிப்பிடத்தக்கது. SPM, STPM மற்றும் STAM ஆகிய தேர்வுகளின் தேதியை அடுத்த ஆண்டு பிப்ரவரி 20 கல்வி அமைச்சு மாற்றம் செய்துள்ளது. அது மட்டுமின்றி STPM தேர்வும் அடுத்த ஆண்டு March 8 ஒத்திவைக்கப்பட்டிருப்பதாக கல்வி அமைச்சர் டாக்டர் ராஜ்லி ஜிடின் கூறியிருக்கிறார். 2020 பொதுத் தேர்விற்கு அமரவிருக்கும் மாணவர்கள் தங்களை முழுமையாக தயார் செய்து கொள்வதற்கு உதவும் வகையில் இத்தகைய முடிவு எடுக்கப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்தார். மலேசியாவில் திங்கட்கிழமை முதல் தொடங்கி இவ்வாண்டுக்கான 2 வரையில் நாடு முழுவதிலும் உள்ள அனைத்து பள்ளிகளும் மூடப்படுவதாக கல்வி அமைச்சு அறிவித்திருக்கிறது. ஏ குழுவைச் சேர்ந்த மாநிலங்களுக்கான பள்ளி தவணை December 17 பி குழுவிற்கு December 18 முடிவடைகிறது. நிபந்தனைக்கு உட்பட்ட நடமாட்ட கட்டுப்பாட்டு உத்தரவான PKPP அமல்படுத்தப்படாத பஹாங், கிளாந்தான், பெர்லிஸ் மற்றும் சரவா ஆகிய மாநிலங்களில் உள்ள பள்ளிகளும் இவ்வாண்டு இறுதி வரை மூடப்படுவதாக கல்வி அமைச்சர் டாக்டர் ராஜ்லி ஜிடின் தெரிவித்திருக்கிறார். 2nd பந்த்வான் பரிஹாத்தின் நேஷனல் உதவி நிதியின் விண்ணப்பத்துக்கான 2 இவ்வாரம் ஞாயிற்றுக்கிழமை வரை நீடிக்கப்பட்டுள்ளது. அரசாங்கத்தின் இந்த உதவித்தொகையை இதற்கு முன் பெறாதவர்கள் உடனடியாக விண்ணப்பிக்கும்படி LHDN எனப்படும் உள்நாட்டு வருமான வரி வாரியம் மீண்டும் நினைவுறுத்தியிருக்கிறது. உள்நாட்டு வருமான வரி வாரிய அலுவலகத்தில் நேரடியாக சென்று தமது விவரங்களை சமர்ப்பிக்கலாம் என்றும் புதிதாக விண்ணப்பித்து விண்ணப்பம் ஏற்றுக்கொண்டவர்கள் அடுத்த ஆண்டு ஜனவரியில் உதவி நிதியை பெறுவார்கள் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. மலேசியாவின் 2021 வரவு செலவு திட்டம் குழப்பத்தை ஏற்படுத்தும் வகையில் இருப்பதோடு மக்களின் சில எதிர்பார்ப்புகளையும் கண்டு கொள்ளவில்லை எனவும் இதனால் அந்த வரவு செலவு திட்டம் நாடாளுமன்றத்தில் பெரும்பான்மை ஆதரவை பெறுவது கடினம் என எதிர்க்கட்சித் தலைவர் டத்தோஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் தெரிவித்தார். நிதி அமைச்சர் தெங்கு சப்ருல் அப்துல் அசீஸுடன் நடத்தப்பட்ட சந்திப்பின் போது அவர் எதிர்க்கட்சியினர் முன்வைத்த கருத்துக்களை பொருட்படுத்தவில்லை. குறிப்பாக கடனுதவியை திரும்ப செலுத்தும் காலகட்டத்தை மேலும் நீடிப்பது, கோவிட் பெருந்தொற்றை எதிர்கொள்வதற்கான ஒதுக்கீடு போன்ற விவரங்களை அவர் கருத்தில் கொள்ளவில்லை என டத்தோஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் குறிப்பிட்டார். நம்நாடு செய்திகளுக்காக கனிமொழி.